இந்தியா முழுவதும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்னாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அந்த பட்ஜெட்ல என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட் முதலாவதாக கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்கும் வகையில் ஒன்பது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடனாக ரூபாய் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி வழங்கப்படும் மற்றும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ரூபாய் ஒரு லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கோடி வீடுகளுக்கு சோலார் மின் வசதி ஏற்படுத்தி தரப்படும் வீட்டின் மேற்கூரையில் சோலார் அமைத்தால் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சுற்றுலாத்துறையில் துறையில் ஆன்மீக சுற்றுலாவுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் புதிதாக கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரமுயர்த்தப்படும் துறைமுகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் மூணு முக்கிய ரயில்வே பெரு வழித்தடங்கள் அமைக்கப்படும் மற்றும் பெரு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்த முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க உதான் திட்டத்தின் கீழ் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் புதிய சாலை ரயில் துறைமுகங்களுக்கான வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க மூணு கோடி பெண் லட்சாதிபதிகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு என பெண்களுக்கான பட்ஜெட்டும் இதில் இடம்பெற்றிருக்கு நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை தற்போதைய வருமான வரி விகிதமே அமலில் இருக்கும் ஏற்கனவே உள்ள மருத்துவமனைகளில் புதிதாக மருத்துவ கல்லூரிகள் அமைக்கப்படும் இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டது இது முதல் நாள் பட்ஜெட் தகவல் மட்டும்தான் பிப்ரவரி ரெண்டு என்னென்ன பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் என்னென்னு அடுத்த வீடியோல பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்